இருபத்தி ஐந்தாவது பாடம், பாபுல் அம்ரி பி அதா இல் அமானா. பாபுல் அம்ரி பி அதா இல் அமானா, அமானிதத்தை திருப்பி கொடுக்கணும். ஒரு அமானிதம் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் அதை என்ன செய்ய வேண்டும், அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாடம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்தியை சொல்லும்போது சொல்லுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அமானிதங்களை உரியவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஏவுகிறான், கட்டளை பிறப்பிக்கிறான். அப்போ யார் அந்த அமானிதத்துக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்களோ அதை என்ன செய்ய வேண்டும், உரியவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும். அமானிதங்களை உரியவர்களுக்கு நாம் ஒப்படைக்க வேண்டும். அமானிதம் என்றால் என்ன, அமானிதம் என்பது என்ன அப்படி என்றால், இந்த அமானிதம் என்பது இரண்டு வகையாக நாம் இதை பிரிக்கலாம். ஒன்று அல்லாஹோடு சம்பந்தப்பட்ட அமானிதம், அடுத்தது அடியார்களோடு சம்பந்தப்பட்ட அமானிதம். அல்லாஹுவோடு அப்படி என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக்கிய கடமைகள், அல்லாஹ்வுடைய எல்லைகள், மீறக்கூடாது என்று சொல்லப்பட்ட எல்லைகள், மார்க்க விஷயமாக சொல்லப்பட்ட விஷயங்கள், இவைகளெல்லாம் நாம் அல்லாஹுவோடு என்ன செய்யக்கூடிய பேணக்கூடிய அமானிதங்கள். அதேபோன்று அடியார்களோடு அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அமானிதங்கள், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அமானிதங்கள். இப்படி நாம் இதை என்ன செய்யலாம், அல்லாஹ்வோடு செய்யக்கூடிய அமானிதங்கள் என்றும் அடியார்களோடு செய்யக்கூடிய அமானிதம் என்றும் நாம் இதை பிரித்து கொள்ளலாம். இந்த எந்த அமானிதங்களும் அது உரிய முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த இந்த இடத்துல அல்லாஹ்வோடு செய்யக்கூடிய அமானிதங்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்ன அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால். சூரத்துல் அஹ்சாபுடைய 72வது ஆயத். நாம் அமானிதத்தை வானங்கள் மீதும் பூமி மீதும் பூமிகள் மீதும் மலைகள் மீதும் நாம் என்ன செய்தோம், நாம் மறைக்கணும். ஃபபைனா யஹ்மில் நஹா, அவைகளை சுமப்பதற்கு அவைகள் மறுத்து விட்டன. வாஷ்வக்ன மின்ஹா, பயந்து விட்டன. வஹமலஹல் இன்சான், மனிதன் அதை சுமந்து கொண்டான். இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, அவன் பெரிய அநியாயக்காரன் மடையன் அப்படி என்று சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய படைப்புகள், பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய படைப்புகள், இவைகளே அமானிதத்தை சுமக்க முடியாது, பயந்து போய் எங்களால் இதை சுமக்க முடியாது, நாங்கள் பாவிகளாக குற்றவாளிகளாக மாறிவிடுவோம் என்று சொல்லி சுமக்க மறுத்து விட்டன. ஆனால் இந்த மனிதனோ அதை சுமந்து கொண்டான். அப்போ அல்லாஹ்வுடைய பெரிய படைப்புகள் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை இந்த மனிதன் சுமந்து கொண்டான் என்கிற செய்தி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லக்கூடிய இடத்திலே, இங்கே அமானா, அமானா என்ற வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அமானா என்றால் பொறுப்பு. அப்போ இன்று சொல்லப்பட்ட அமானா என்னவென்றால் இபாதாத், அல்லாஹ்வுடைய கடமைகள், அல்லாஹ் நமக்கு விதித்த கடமைகள். ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ் மீறக்கூடாது என்று சொன்ன எல்லைகள். அல்லாஹ்வுடைய தீன், மார்க்கம், இவைகளெல்லாம் அமானிதம். அப்போ எங்களுக்கு அல்லாஹு தஆலா நாம் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கடமையாக்கினானோ, ஐங்கால தொழுகைகள், இதை நிறைவேற்றுவது அமானிதம். ரமலானுடைய நோன்பு நோற்பது அமானிதம். ஜகாத்து கொடுப்பது அமானிதம். ஹஜ் செய்வது அமானிதம். இப்படி கடமையான இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட அந்த இபாதத்துகளை, அதே போல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்திலே கடமையாக்கிய பல கட்டளைகள், பல சட்டதிட்டங்கள், அதை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் அதை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா
திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே சில சட்டத்திட்டங்களை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அதை அவன் என்ன செய்கிறான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மீறக்கூடாத எல்லைகள். அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மூலமாக வந்த இந்த கட்டளைகளை பொதுவாக குறிப்பாக இங்கே இந்த இடத்தில் பொதுவாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு பிறப்பித்த கட்டளைகளை என்ற வாசகம் இதுக்குள் உள்ளடங்குகிறது. அதே நேரத்தில் இங்கே அல்லாஹு தஆலா என்ன சட்டத்தை சொல்லி அவைகள் அல்லாஹ்வுடைய சட்டம் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறானோ இந்த சட்டத்தை குறிப்பாக இந்த வமையுத்த இல்லாஹ வரசூலஹு என்கிற வாசகத்துக்குள்ளே பொதுவாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த சட்டத்தை எல்லாம் சொன்னாங்களோ அது இதுக்குள்ளே அடங்குகிறது. அதே நேரத்தில் இங்கே மேலே எதை சொல்லி அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லுகிறானோ அந்த சட்டம் என்ன, இங்கே குறிப்பாக நாம் இந்த வமையுத்து இல்லாஹ வரசூலா என்கிற சட்டத்துக்குள்ளே என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். என்ன சட்டம், அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவுடைய 4வது அத்தியாயம் 11வது ஆயத்திலே இருந்து ஒருவர் மரணித்தால் அவருடைய வாரிசுகளுக்கு மனைவியாக இருக்கலாம், அந்த மரணித்தவர் ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவர், அவங்களுடைய பெற்றோர்கள், மரணித்தவருடைய பெற்றோர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் என்று வாரிசுகளாக வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன அளவு கொடுக்கணும் மரணித்தவருடைய சொத்திலிருந்து. அப்துல்லா என்கிற ஒருவர் மரணித்து விட்டால் அப்துல்லாவுடைய மனைவி ஆயிஷா, இந்த அப்துல்லாவுடைய அப்துல்லாங்கிற கணவருக்குரிய சொத்து அதிலேருந்து அவர் மனைவி ஆயிஷாவுக்கு எவ்வளோ கிடைக்கும், அல்லாஹ் சொல்லலாம், குழந்தைகள் இருந்தால் எவ்வளோ கிடைக்கும், அந்த தந்தை அந்த கணவன் மூலமாக குழந்தை பெற்றிருந்தால் அப்துல்லா என்கிற அந்த கணவருடைய சொத்திலிருந்து மனைவிக்கு எவ்வளோ கிடைக்கும், அல்லாஹ் சொல்லான், வலக்கும் நிஸ்பு மாத்தரக் அஸ்வாஜுக்கும் இல்லம் யக்கும் லஹுன்ன வலது. யார் சொல்லான், கணவனை சொல்லான், வலக்கும் நிஸ்பு மாத்தரக் அஸ்வாஜுக்கும் இல்லம் யக்கும் லஹுன்ன வலது, கணவன்மாரே உங்களுக்கு உங்களுடைய மனைவிமார்கள் விட்டு சென்ற சொத்தில் இருந்து எவ்வளோ கிடைக்கும், அறவாசி கிடைக்கும். எப்போ, அந்த மனைவி மூலமாக உங்களுக்கு குழந்தை பிறவில்லை என்றால், ஃபைன் கான லஹுன்ன வலதுன், அந்த மனைவிமார் மூலமாக உங்களுக்கு குழந்தை பிறந்திருந்த கிடைத்து அதற்கு பிறகு அந்த மனைவி மரணித்தால் உங்களுக்கு என்ன நாள் உண்டு, மனிதங்களா, மனைவி மௌத்தாகிறாங்க, அந்த மனைவி மூலமாக குழந்தை அந்த கணவருக்கு கிடைக்கல, இந்த மனைவி விட்டு சென்ற சொத்தில் இந்த கணவருக்கு எவ்வளோ கிடைக்கும், மனைவியுடைய சொத்தில் பாதி கிடைக்கும், குழந்தை இருந்தால் நாளில் உண்டு கிடைக்கும். எதுக்கு பிறகு, மிம்பாதி வசியத்தின் யூசின பிஹா அவுதைன், அவர்கள் என்னுடைய சொத்திலிருந்து இவ்வளவு வசியத்தாக நான் யாருக்கு கொடுக்குறேன்னு சொல்லாங்க, அது மூணில் ஒன்றை விட அதிகப்படுத்தக்கூடாது, அதை கொடுக்கணும் அவங்களுடைய வராசத்து அவங்க சொத்திலிருந்து. அதே போன்று அவங்களுடைய கடன் அவர்கள் யாருக்கும் கடன் கொடுக்குறிருந்தா அதை கொடுக்கணும், அதுக்கு கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யணும், நம்ம சொன்ன சட்டத்துக்கு கொடுக்கணும். வலகுன்ன ருபு மிம்மா தரக்தும், இப்போ மரணித்தவர் கணவராக இருந்தால், மரணித்தவர் கணவராக இருந்தால் இப்போ மனைவிக்கு எவ்வளவு கணவருடைய சொத்திலிருந்து, ருபு நாலில் உண்டு, எப்போ, இல்லம் எக்குள்ளக்கும் வலது, அந்த மனைவி மூலமாக உங்களுக்கு மன்னிக்கவும், இல்லம் எக்குள்ளக்கும் வலது, இந்த கணவர் மூலமாக அந்த மனைவிக்கு குழந்தை இல்லை கிடைக்கல, அப்படியான நிலையில் உள்ள ஒரு கணவர் மரணித்தால் கணவருடைய சொத்திலிருந்து நாலில் உண்டு, ஃபைன் கான லக்கும் வலதும், உங்களுக்கு அந்த மனைவி மூலமாக குழந்தை கிடைத்திருக்குது, ஃபலஹுன்ன சுமுனு மிம்மா தரக்தும், நீங்கள் விட்டு சென்ற பணத்திலிருந்து சொத்திலிருந்து எட்டில் ஒன்று கொடுக்க வேண்டும்,
மிம்பாதி வசியத்தின் தூசுன பிஹ அவுதைன், வசியத்தை நிறைவேற்றி கடனை நிறைவேற்றியதுக்கு பிறகு என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா இது பல சட்டங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது அல்லாஹ் என்ன சொல்லான், தில்க ஹுதுதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய எல்லை, அல்லாஹ் போட்ட எல்லை, இதை நீங்கள் என்ன செய்யணும், கட்டுப்படணும், கட்டுப்பட்டால் உங்களுக்கு சுவர்க்கம், இதை யார் மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு நரகம், அவர்களுக்கு நரகம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், இங்கே அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்தை சொல்லிவிட்டு இது அல்லாஹ்வுடைய எல்லை என்று சொல்கிறான். இப்படி குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சட்டத்திட்டங்களை சொல்லிவிட்டு அதை மார்க்கம் என்று சொல்கிறான். இப்படியான விஷயங்களை நாம் என்ன செய்யணும், பின்பற்றுவது அமானிதம், இதை பின்பற்றுவது அமானிதம். அப்போ ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும், இது அமானிதம், இது மார்க்கம். அப்போ இப்படி இது என்னது, ஹுகுகுல்லா, இது ஹுகுகுல்லா. அடுத்தது என்ன, ஹுகூக்குல் இபாத், ஹுகூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். உதாரணமாக அவர் ஒரு நாட்டு தலைவராக இருந்தால் அவருடைய அமானிதம் பெருசு, அவர்களுடைய பிரஜைகளுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகள். அவர் ஒரு மந்திரியாக இருந்தால் அவருடைய அந்த அமானிதம் அதுக்கு அடுத்ததா, அவர் ஒரு ஊர் தலைவராக இருந்தால் அவருடைய அமானிதம் அதுக்கு அடுத்ததாக. இப்படி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள், இவைகளை என்ன செய்ய வேண்டும், இவைகளை உரிய முறையில் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும், இது அவருடைய கடமை. அதே போல் ஒரு மனிதர் வந்து என்ன செய்கிறார், நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறார், ஒரு மனிதர் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறார், அந்த செய்தியை சொல்லிட்டு அவர் என்ன செய்வார், இது உங்களுக்கு அமானிதம் அப்படின்னு சொல்லுவார், இது உங்களுக்கு அமானிதம், இது யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இது என்ன செய்யணும், இதை நாம் பேண வேண்டும், இதை அப்படியே நாம் ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு பலரை பார்க்குறோம், சொல்லுவாங்க நான் உங்களுக்கு ஒரு அமானிதம் சொல்கிறேன், யாருக்கும் சொல்லக்கூடாது, இப்படி நான் ஒன்றை ஒரு அமானிதமாக சொல்கிறேன், யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதை அவர் என்ன செய்வார் தெரியுமா, இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லுவார், நான் உங்களுக்கு ஒரு அமானிதமாக சொல்கிறேன், யாருக்கும் சொல்லக்கூடாது. இந்த அமானிதம் இதே பாணியில் பல பலரை போய் அடைந்திருக்கும், எல்லோரும் சொல்லுவார்கள் அமானிதம் யாருக்கும் சொல்லக்கூடாது, இவர்கள் அமானிதத்தை பதி பண்ணியவர்களா, என்ன அளவுக்கு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், ஒருவர் நம்மகிட்ட ஒரு செய்தி சொல்கிறாரு, அந்த செய்தியை யாரிடத்திலும் சொல்லாதீர்கள் என்று அவர் சொல்லலை, அந்த செய்தியை சொல்லக்களை இப்படி இப்படி பார்த்து சொல்கிறார், இது திரும்பி பார்த்து பார்த்து சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம், நான் சொல்கிறது அமானிதம், யாரும் கேட்டுடக்கூடாது, யாரும் கேட்டுடக்கூடாது, அல்லது சொல்லக்கூடிய அந்த அமைப்பு பிறருக்கு சொல்லக்கூடாதுங்கிற அமைப்பில் உள்ள ஒரு ஒரு செய்தி, அந்த அமைப்பில் நம்ம விளையும் கொள்ளலாம். ஒவ்வொரு ஊர் நடைமுறை இருக்கிறது, காதில் வந்து பேசுவாங்க, அந்த பேசுகிற அமைப்பே யாரும் இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல, ஆனால் வந்து என்ன செய்வாங்க, கிட்ட வந்து ரொம்ப ரகசியமாக பேசுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், யாருக்கும் போகக்கூடாது. இந்த மாதிரி அமானிதம், இதுக்கெல்லாம் பேர் அமானிதம், இதுக்கெல்லாம் பேர் என்ன, அமானிதம். அதே போல் ஒருவர் என்ன செய்கிறார், நம்மிடத்தில் ஒரு பொருளை தருகிறார், இதை வச்சுக்கோங்க நான் பிறகு வந்து கேட்குமோ எனக்கு கொடுங்க. குறிப்பாக கிராமங்களில் அல்லது ஏழைகள் அவங்களுடைய வீடுகளில் அவர்களுடைய பொருளாதாரத்தை, அவங்களுடைய ஆபரணங்களை, பணங்கள் அதிகமாக அவர்களுக்கு கிடைத்தால் அதை அவங்களுடைய வீட்டில் வைத்து பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு என்ன இல்லை, அவங்கள்ட்ட எந்த ஒரு பாதுகாப்பான அமைப்பும் இல்லை, யாரும் அதை திருடிட்டு போகலாம். அப்போ என்ன செய்வாங்க, இதை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடியவர்கிட்ட போய் கொடுப்பாங்க, இவர்கள் அந்த பொருளை என்ன செய்ய வேண்டும், பாதுகாத்து கொடுக்க வேண்டும். கேம்புகளில் வேலை செய்யக்கூடிய கேம்புகளில் உங்களுடைய
அதில் கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய அளவுக்கு ரூமுகள் இருக்கும், அல்லது அது மாதிரி பாதுகாக்கக்கூடிய சாதனங்கள் அலுமாரிகள் வைத்திருப்பீர்கள், அல்லது லொக்கர் வைத்திருப்பீங்க, உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, இதை வச்சுக்கோங்க எங்களுக்கு கேட்கும்போது கொடுங்க. அல்லது என்ன செய்வாங்க, சில ஃபெமிலியாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்வாங்க, லேபர்ஸாக வேலை செய்கிறவங்க அவங்களுடைய வீடுகள் அவங்களுடைய ரூம்களில் அந்த வாய்ப்பு இருக்காது பாதுகாப்பு ஒரு பொருளை கொடுப்பாங்க. உதாரணத்திற்கு இப்போ இதை நாம் என்ன செய்ய வேண்டும், அவங்க இடத்துல ஒப்படைக்க வேண்டும், அவங்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டும். ஆகவே இந்த மாதிரி நம்மிடத்திலே கொடுக்கப்படக்கூடிய பணங்களாக இருக்கலாம், மற்றவர்களுடைய ரகசியங்களாக இருக்கலாம், நம்முடைய நமக்கு கீழுள்ளவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகளாக இருக்கலாம், இவைகள் அனைத்தும் என்ன, இவைகள் அனைத்துக்கும் பேர் அமானிதங்கள். இதை உரியவர்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இதை நாம் ஒப்படைக்க வேண்டும். இல்லை என்றால் அமானித மோசடிக்கு என்ன தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்குள் இவங்க என்ன செய்வாங்க, உள்வாங்கப்படுவார்கள், அதற்குள் இவர்கள் உள்வாங்கப்படுவார்கள். அல்லாஹு தஆலா இந்த விஷயத்திலும் நாம் இந்த அமானிதத்தை ஒப்படைக்கக்கூடிய அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும். இதில் முதல் ஹதீஸாக இமாம் அவர்கள் இங்கே கொண்டு வரக்கூடிய ஹதீஸ் அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் ஆயத்துல் முனாஃபிகி தலாதுன். நபி அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், முனாஃபிக்கின் அடையாளம் மூன்று, முனாஃபிக்குடைய அடையாளம் மூன்று. இதா ஹத்தத கதப, பேசினால் பொய் பேசுவான். வைதா வாத அஹ்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வான். இத துமின ஹான, அமானிதம் கொடுக்கப்பட்டால் அவன் மோசடி செய்வான். நம்ம சொல்லக்கூடிய அந்த தலையங்கத்தின் கீழ் வரக்கூடிய செய்தி இதுதான். துமின ஹான, முதலாவது பேசினால் பொய் பேசுவது. ஒரு செய்தியை சொல்லுகிறார், நடந்தது என்று அது நடந்திருக்காது. ஒருவர் சொன்னார் என்று ஒரு செய்தியை சொல்லுவார், அவர் அதை சொல்லியிருக்க மாட்டார். இது யாருடைய பண்பு, ஒரு முனாஃபிக்குடைய பண்பு. ஒரு மூமினுடைய பண்பு, ஒரு மூமின் அல் மூமினுல்லா ஏக்குதீவ், ஒரு மூமின் பொய் சொல்ல மாட்டார். அப்போ நாம் நம்மிடத்திலே உண்மை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, உண்மை நல்ல காரியத்தின் பக்கம் விட்டு செல்லும், நல்ல காரியம் சுவர்க்கத்தின் பக்கம் விட்டு செல்லும், பொய் பாவத்தின் பக்கம் விட்டு செல்லும், பாவம் நரகத்தின் பக்கம் விட்டு செல்லும். அவர் உண்மை சொல்லக்கூடியவர், உண்மை சொல்லிக்கொண்டு இருப்பார், அவர் அல்லாஹ்விடத்திலே உண்மையாளர் என்று எழுதப்படும் வரை. பொய் சொல்லக்கூடியவர் பொய் சொல்லிக்கொண்டே இருப்பார், அவர் அல்லாஹ்விடத்திலே பொய்யர் என்று எழுதப்படும் வரை. அப்போ அவருடைய அவருக்கு என்ன தீர்ப்பு வழங்கப்படும், ஒருவர் உண்மை உரைக்கிறவருக்கு உண்மையை சொல்லக்கூடியவர் என்றும், பொய் சொல்லக்கூடியவருக்கு பொய் சொன்னார் என்றும் தீர்ப்பு வழங்கப்படும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உண்மை நல்லதை நமக்கு வழிகாட்டும், நல்ல முடிவை நமக்கு தரும், உண்மை நல்ல முடிவை தரும். அதே போல வாக்களித்தால் நிறைவேற்ற வேண்டும், நமக்கு நிறைவேற்ற முடியுமாக இருந்தால் அதுக்குத்தான் நாம் உறுதிமொழி வழங்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மூமியன்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும்போது அவர்கள் வாக்களித்தால் என்ன செய்வார்கள், அதை நிறைவேற்றுவார்கள். கதாஃபுலஹல் மூமினூன் அல்லதீனஹும் ஃபி ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்தஹிம் ராஊன். அப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை என்ன செய்வார்கள், வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாங்கள் என்ன செய்யணும், வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் யார், அவர்கள் அது அந்த பண்பு இருந்தால் அவர் நிஃபாக்குடைய பண்பு அவரிடத்தில் இருக்கிறது, நிஃபாக்குடைய பண்பு அவரிடத்தில் இருக்கிறது. சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வாக்குறுதி கொடுக்கும்போதே அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களிடத்திலே ஒரு முடிவெடுத்திருப்பார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடாது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம நாளைக்கு இத்தனை மணிக்கு போவோமா அப்படின்னு கேட்பாங்க, எதுக்கு, ஏதோ ஒரு வேலைக்கு. இவரும் என்ன செய்வார், நான் வருகிறேன் என்று சொல்லுவார். ஆனால் இவர் நாளைக்கு போகக்கூடாது என்ற முடிவுடன் தான் சொல்லுவார். அவர்
ஏன் வரவில்லை என்றால் அதற்கு முன்கூட்டியே ஒரு விடையை தயார் செய்து வைத்திருப்பார். இவர் என்ன செய்கிறார், வாக்குறுதிக்கு மாற செய்யக்கூடியவர். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மூமியங்களுடைய பண்புகளில் என்ன செய்கிறான், அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்வதோட அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். அவர்கள் உடம்படிக்கையையும் அவருடைய அமானிதங்களையும் பேணி பாதுகாப்பார்கள். சூரத்துல் மூமினுடைய 8வது ஆயத்தில் சூரத்துல் மூமினூன் 8வது ஆயத்து. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுவதற்கு முடியுமா என்பதை முதல்ல தெரிந்து கொண்டு தான் நாம் அந்த வாக்குறுதியை கொடுக்கணும். என்றால் நம்முடைய அந்த வாக்குறுதியை வைத்து அவர்கள் பல ஏற்பாடுகளை செய்திருப்பார்கள். நம்முடைய வாக்குறுதியை வைத்து பல ஏற்பாடுகளை அவர்கள் ஏற்பாடுகளை செய்திருப்பார்கள். அன்புள்ளவர்களே, இந்த விஷயத்தில் பொடுபோக்கு செய்யக்கூடாது. வாக்குறுதிகளுக்கு மாறு செய்வது முனாஃபிக்குடைய ஒரு பண்பு. அதே போல் அமானித மோசடி செய்வதும் முனாஃபிக்குடைய ஒரு பண்பு. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை கொண்டு வர வேண்டும். குறிப்பாக இங்கே அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸிலே அமானிதத்தை பேணாமல் நடப்பவர் அவர் யார், அவர் முனாஃபிக். யாரிடத்தில் அது மூமினிடத்தில் இருந்தால் அவரிடத்திலே முனாஃபிக்குடைய ஒரு பண்பு இருக்கிறது. இன்னும் சில ரிவாயத்துகளில் வருகிறது இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே, வஇன்சாம வசல்லா வஜாம அன்னஹு முஸ்லிமுன், அவர் நோன்பு நோற்று தொழக்கூடியவராக இருந்தாலும் அவர் தன்னை ஒரு முஸ்லீம் என்று நம்பியிருந்தாலும் அவருக்கு என்ன, அவருக்கு அவர் இந்த பண்புள்ளவராக இருந்தால் அவரிடத்திலே முனாஃபிக்கான பண்பு இருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் இந்த நாலு இந்த மூணு பண்போட இன்னொரு பண்பும் வந்திருக்கிறது, சண்டை போட்டால் மோசமான வார்த்தைகள் பேசுவார், சண்டை போட்டால் மோசமான வார்த்தை பேசுவார். யாரிடத்திலே இந்த நாலு பண்புகள் இருக்கிறதோ அவரிடத்திலே முனாஃபிக்குடைய முழுமையான பண்புகள் இருக்கின்றது. யாரிடத்திலே இதில் சில பண்பு இருக்கிறதோ அவரிடத்திலே முனாஃபிக்குடைய சில பண்பு இருக்கிறது. ஒன்றாக இருந்தாலும் சரி, ரெண்டாக இருந்தாலும் சரி, எதுவரைக்கும் அதை அவர் விடும்வரை, எதுவரைக்கும் அதை அவர் விடும்வரை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மீதியை அடுத்த நாளைய தினத்திலே பார்ப்போம். ஆகவே நம்மிடத்திலே அமானிதங்கள் பேணப்பட வேண்டும். அது ஹுகூக்குல்லாவாக இருந்தாலும் சரி, ஹுகூக்குல் இபாத் அடியார்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அடியார்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதிகமாக இருக்கிறது, ஒன்று இரண்டு அல்ல. அதில் இரகசியங்கள் பேணுவது, பொருளாதார அமானிதங்கள், நம்மிடத்திலே கொடுக்கப்படக்கூடிய பொருளாதார அமானிதங்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் நாம் அதை என்ன செய்ய வேண்டும், அதை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அதிலேயும் மிக குறிப்பாக நாம் பேண வேண்டிய இரகசியங்களில் ஒன்று, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு குடும்பத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை பிறரிடத்திலே போய் சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு, இது ஆக மோசமான ஒரு நிலைப்பாடு. இப்படிப்பட்ட இரகசியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பேணி நடக்க வேண்டும். அல்லாஹாக்கு சுபஹானஹு தஆலா இந்த நல்ல பண்பையும் பேணி நடக்கக்கூடிய நல்லவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கேட்டு இன்றைய ஹதீஸ் விளக்கத்தை முடித்து கொள்கிறேன். ஜஸாகுமுல்லாஹு கைர், பாரக்கல்லாஹு ஃபிக்கும். இத்துடன் எங்களுடைய இந்த ரியாது சாலிஹின் விளக்க உரை நிகழ்ச்சி முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை இதே நேரத்தில் சந்திப்போம். அல்லாஹாக்கு சுபஹானஹு தஆலா இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் இந்த ஏற்பாட்டாளர்களுக்கும் அருள் புரிந்து இதில் சொல்லப்பட்ட செய்திகளை எங்களுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் தௌஃபிக்கையும் தந்தருள்வானாக. ஆகிறது அவ்வானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.